வின் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். குருஜி நேரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரபல ஜோதிடர் ஜோதிட கலையரசு ஆதித்யா குருஜி ஐயா நம் அரங்கத்திற்கு வந்துள்ளார். அவரை நாம் அன்புடன் வரவேற்போம். வணக்கம் குருஜி. நேர்களே, தொழில், வியாபாரம், காதல், திருமணம் போன்ற அனைத்து வித சந்தேகங்களுக்கு இந்நிகழ்ச்சிக்கு கால் பண்ணலாம். வாங்க நேர்களே, நிகழ்ச்சிக்கு போகலாம். ஐயா, பாவகத்திரி யோகம் என்றால் என்னங்க ஐயா? பாவகத்திரி யோகம்னு சொல்றது, அதாவது யோகங்கள், ஏகப்பட்ட நிறைய யோகங்கள் வந்து ஜோதிடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. யோகம் என்றாலே ஒரு சேர்க்கை, ஒரு இணைவு அப்படிங்கிற அர்த்தம். அப்படின்றத நான் ஏற்கனவே நம்ம வின் தொலைக்காட்சிகள்லேயும் மாலை மலர் கட்டுரைகள்லையும் நிறைய சொல்லியிருக்கிறேன். அந்த அமைப்பின்படி ஏகப்பட்ட யோகங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் ஒரு விரல் விட்டு எண்ணக்கூடிய யோகங்கள் தான் நல்ல யோகங்கள், அல்லது சாதகமற்ற பலனை தரக்கூடிய தீய யோகங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. குறிப்பாக வந்து ஒரு 244 யோக அமைப்புகள் சொல்லப்படுது. அதில் வந்து ஒரு 20 யோகம் தான், நான் பெரும்பாலும் என்னுடைய எழுத்துக்களையோ அல்லது உரைகளையோ கவனிச்சிங்கன்னா பெரும்பாலும் நான் யோகங்களை உபயோகப்படுத்த மாட்டேன். யோகங்கள் அப்படின்னு சொன்னாலே வந்து அது ஒரு மேம்பட்ட மக்களுக்கு மட்டும்தான் அப்படின்றத தான் நம்ம வந்து தவறாக புரிஞ்சுக்கிறோம். அதாவது ராஜயோகம்னு சொன்னாலே அது ராஜயோகம்னா 100,000 ஒருத்தருக்கோ, 1,000,000 ஒருத்தருக்கோ, 1,00,000 ஒருத்தருக்கு தான் அமையும். அப்போ நம்ம சாதாரணமான நம்மை போன்ற ஒரு நடுத்தர வர்க்கத்தில் இருக்கிறவங்க, 100 இப்படி ஆளுங்க வந்து அதை பார்த்து ஏமாறுவோம். ஆக யோகங்களை வந்து எந்த இடத்துல நம்ம வந்து பொருத்தி பார்க்கறது, எந்த இடத்துல வந்து அதை வந்து வேறுபடுத்தி பார்க்கறது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்ட தான் ஒரு யோகத்தை பற்றினா எந்த மனிதனுக்கு எந்த யோகம் நல்ல பலன்களை தரும் அப்படின்றதையும் நம்ம பார்க்க முடியும். இதில் என்ன ஒன்று முக்கியமான ஒன்றுன்னா, அந்த காலத்தில் வந்து 4 விதமான ஜாதி பேதங்கள், வர்ணாசிரம தத்துவத்தின்படி 4 விதமான வர்ணங்கள் இருந்தன. அதாவது 4 விதமான ஜாதி பிரிக்கப்பட்டு அந்த நான்கு ஜாதிக்குள்ளும் அவர்கள் மட்டும்தான் அந்த தொழிலை பண்ணணும். உதாரணமாக உழவு தொழில் தான் பண்ணணும், சுத்தம் செய்கிறவன் சுத்தம் செய்கின்ற தொழிலை தான் பண்ணணும், போர் தொழிலை பண்ணுறவன் போர் தொழில், அரசன் அரசனாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற அமைப்பில் சில விதிகள்லாம் சொல்லப்பட்டது. உதாரணமாக அந்த காலத்தில் ஜோதிட விதி எப்படின்னா, ஒரு அரச குலத்தில் பிறந்தவனுக்கு ராஜயோகம் இருந்தால் அவன் அரசனாவான்னு சொல்லணும். அதே நேரத்தில் ஒரு குடியானவனுக்கு அந்த ராஜயோகம் இருந்தால் அவன் அரசனாவான்னு சொல்லக்கூடாது அப்படின்லாம் ஒரு ஸ்லோகமே இருக்குது. அதாவது குலத்தை கணக்கில் கொண்டு தான் யோகங்கள் சொல்லப்படணும். இப்போ இந்த காலம் அப்படி கிடையாது. இந்த காலத்தை எடுத்துக்கோங்க, யாரும் இந்நாட்டு மன்னராகலாம். ஒரு சாதாரண நிலையில் இருந்தவர் கூட தன்னுடைய உழைப்பாலும் அதிர்ஷ்டத்தாலும் முன்னேறி நாட்டின் தலைமை பதவியான பிரதமர் பதவி, முதலமைச்சர் பதவி, அரசனுக்கு நிகரான பதவிகளாம அடையலாம் அப்படின்னு சொல்கிற போது எல்லா யோகங்களையும் இந்த தடவை வந்து தரம் பிரித்து பார்ப்பதற்கு ஒரு ஜோதிடருக்கான ஒரு நல்ல அமைப்புகள் தெரிந்திருக்க வேண்டும். அந்த அமைப்பின்படி இப்போ நீங்கள் கேட்டது வந்து பாவகர்த்தாரி யோகம். இன்னொன்று, மேம்போக்காக எந்த யோகத்தையுமே நீங்கள் பார்த்துடக்கூடாது. ஒரு யோகம் அப்படின்னு சொன்னாலே அந்த யோகத்துடைய உள்ளர்த்தம் என்ன அப்படின்றத நீங்கள் புரிஞ்சு என்றைக்கு வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோமோ அப்போ தான் வந்து அந்த யோகத்துடைய தாத்பரியம் சொல்லக்கூடிய அந்த யோகத்துடைய செயல்பாடோ, அந்த யோகம் எதற்காக சொல்லப்பட்டது அப்படின்றத நம்ம உணர்ந்து கொள்ள முடியும். அந்த அமைப்பின்படி இப்போ நீங்கள் பாவகர்த்தாரி யோகம்னு சொன்னீங்க. பாவகர்த்தாரி யோகம் அப்படின்றது எதற்காக சொல்லப்பட்டது அப்படின்னு சொன்னால், அதுடைய மேலோட்டமான நோக்கம் அப்படின்னா என்னென்னா, ஒரு கிரகமோ அல்லது ஒரு பாவகமோ, ஜோதிடத்தில் நாங்கள் 12 வீடுகள் சொல்கிறோம். இந்த 12 வீடுகள் வந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை 12 விதமாக பிரித்து அவன் பிறந்ததிலிருந்து இறக்கும் வரைக்கும் அவன் வாழ்க்கையில் நடக்கின்ற சம்பவங்கள் எப்படிப்பட்ட சம்பவங்கள் அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக இந்த 12 வீடுகள் இருக்கின்றன. இந்த 12 பாவங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை 12 பிரிவுகளாக பிரித்து மனிதனுடைய வாழ்க்கையை சொல்லுகிறது. பிறந்ததுலேருந்து கடைசி இறுதி காலம் இறக்கும் நாள் வரைக்கும், ஒரு மனிதன் பிறந்த நாளிலிருந்து ஒரு மனிதன் இறந்த நாள் வரைக்கும் அவனுடைய வாழ்க்கை 12 பாவங்களாக பிரிக்கப்படுகிறது. இந்த பாவகர்த்தாரி யோகம் அப்படிங்கிறதுல வந்து என்னென்னா, இந்த 12 பாவங்களில் எந்த பாவகத்தில் அல்லது எந்த கிரகத்துக்கு முன் பின்னாக இருள் கிரகங்கள்னு சொல்லுவோம். இந்த இருள் கிரகங்கள் அப்படின்னாலே சனி, செவ்வாய், ராகு, கேதுக்கள், பாப கிரகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு 5 விதமான கிரகங்கள் வந்து நம்முடைய ஜோதிடத்தில் சொல்லப்படுகிறது. சனி சூரியன், சனி செவ்வாய், ராகு, கேது, சூரியன். இதில் வந்து இந்த பாப கிரகங்களுக்கும் அதோடைய நிலைகள் சொல்லப்படுது. சனி வந்து முழுமையான பாப கிரகம், செவ்வாய் வந்து முக்கால் பாப கிரகம், சூரியன் வந்து அரை பாப கிரகம், ராகு கேதுக்கள் அந்த இருக்கும் இடத்தை ஒட்டி முழுமையான பாபராகவோ அல்லது முழுமையான சுபராகவோ செயல்படுவாங்க. அதாவது எல்லா விஷயத்தையும் ஒரே நேர்கோட்டில் நீங்கள் இணைச்சிட முடியாது. ஜோதிடம்ன்றது ஒரு மகா சூட்சமான விஷயம் அப்படின்ற போது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்கள் மாறுபாடலாக தான் இருக்கும், அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இதில் அந்த சனி முழுமை பாவகிரகம், செவ்வாய் முக்கா பாவகிரகம், சூரியன் அரை பாபர் அப்படின்ற போது அந்த மீதி விஷயங்கள் சுபராக செயல்படும் அப்படின்ற ஒரு உள்ளர்த்தம் இருக்குது. அதனால வந்து இதில் வந்து சூரியன் அரை பாபர்ன்ற நிலைமையில் அவர் மீதி சுபராகவும் செயல்படுவார் அப்படின்றதுனால அவரை வந்து ஒரு முழுமையான பாவகிரகமாக ஏற்றுக்க முடியாது. ஆகவே
சனி செவ்வாய் ராகுக்கேது இந்த நான்கு கிரகங்கள் எப்போது ஒரு பாவகம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த 12 ராசி வீடுகளில் எந்த பாவகத்திற்கு முன் பின்னாக இருக்கிறார்களோ அப்போது அது பாவகர்த்தாரி யோகம், அந்த பாவகம் செயல்படாதுன்னு சொல்லப்பட்டது. இந்த 12 லக்னத்திற்கு முன் பின்னும் இருள் கிரகங்களான சனி செவ்வாய் இருந்தால் அந்த லக்னம் வந்து இருளால் சூழப்பட்டு ஒரு நெருக்கத்தில் கொடுப்பட்டு அந்த லக்ன பாவம் உங்களுக்கு செயல்படாது. அந்த லக்ன பாவம் உங்களுக்கு செயல்படாதுன்னா என்ன, லக்னம் என்பது உங்களுடைய சிந்தனை செயல்களை குறிக்குது. அப்போ உங்களுடைய சிந்தனை செயல்கள் நன்றாக இருக்காது, உங்களுடைய ஆரோக்கியம் நன்றாக இருக்காது அப்படின்றதான் பாவகர்த்தாரி யோகத்துடைய ஒரு அமைப்பு. இந்த பாவகர்த்தாரி யோகம்ன்றது இதை இப்படிதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். உதாரணமாக ஆறாம் பாவகம் முன்பின் சனி செவ்வாய் போன்ற பாவகிரகங்கள் இருந்தால் அந்த ஆறாம் பாவகம் தருகின்ற கடன் நோய் எதிர்ப்பு உங்களுக்கு கிடைக்காது, அந்த கடன் நோய் எதிர்ப்பு இல்லாமல் வாழ்வீர்கள். ஏழாம் பாவகம் என்று சொல்லப்படக்கூடிய மனைவி நண்பர்கள் கூட்டாளிகள் இவர்களுடைய பாவகத்துக்கு முன்பின்னாக சனி செவ்வாய் போன்ற கிரகங்கள் இருந்தால் நல்ல மனைவியோ நல்ல நண்பனோ நல்ல ஏதோ கிடைக்காது, வாழ்க்கை துணையிலோ கொஞ்சம் சிக்கல்கள் இருக்கும் இப்படின்னு சொல்லப்பட்டது. அதே போல ஒரு கிரகத்திற்கு இந்த முன்பின்னாலேயும் இந்த பாவகர்த்தாரி யோகம் செயல்படும். உதாரணமாக சந்திரனுக்கு முன்பின்னால மிக நெருக்கமாக சனி செவ்வாய் போன்ற இருள் கிரகங்கள் இருந்தால் சந்திரனுடைய ஆதிபத்தியங்கள் இதெல்லாம் கெடும் அப்படின்றது தான் வந்து பாவகர்த்தாரி யோகம். ஒரு கிரகத்தின் முன்னும் பின்னமோ ஒரு பாவகத்தின் முன்னும் பின்னமோ இருக்கிறது. முக்கியமாக இது பாவகத்துக்கு தான் சொல்லப்பட்டது, பாவகர்த்தாரி யோகம்ன்றதே பாவகத்திற்காக தான் சொல்லப்பட்டது. அதே நேரத்தில் இதற்கு ஒரு விதிவிலக்கு இருக்கு, எல்லா விதிக்கும் விதிவிலக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்றது மாதிரி பாவகர்த்தாரி யோகத்தில் வந்து விதிவிலக்கு என்னன்னு சொன்னால் அந்த பாவகம் எந்த பாவகத்துக்கு நடுவில் வந்து ஒரு பாவகிரகங்களுக்கு நடுவில் ஒரு பாவகம் சிக்கி இருக்கிறதோ அந்த பாவகத்தை குரு சுக்கிரன் வளர்பிறை சந்திரன் தனித்த புதன் போன்ற கிரகங்கள் வலுப்பெற்று பார்க்கும் நிலையில் அந்த தோஷம் நீங்கும், பாவகர்த்தாரி தோஷமோ அல்லது பாவகர்த்தாரி அமைப்போ நீங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால எல்லா விதங்களுக்கும் ஒரு யோகம்னு சொல்லப்பட்டாலும் அதுக்கு என்ன விதி விளக்குகள் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். எடுத்தவொடனே வந்து அது மேம்போக்கில் வந்து அது அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு பார்க்குறத விட அதற்கான உள்ளர்த்தத்தை, அந்த யோகத்தின் சூட்சுமத்தை உள்ளர்த்தத்தை புரிந்து கொண்டு அதற்கு ஏதேனும் விதி விளக்குகள் இருக்கிறதா, அந்த விதி விளக்குகளின்படி இந்த அமைப்பு நடந்திருக்கிறதா அப்படின்றத பார்த்துவிட்டு அதன் பிறகு அந்த ஜாதகத்துடைய பலனை பார்ப்பது சரியாக இருக்கும். ரொம்ப அழகாக சொன்னீங்க.